Moose, the perfect fit. நாம் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்காகவே விளையாடுகின்றோம். கெத்தாராம மைதானத்திலிருந்து இங்கு வந்தோம். ஏற்கனவே இங்கு அதிகமான போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். ஆடுகளத்திலும் சிறிய மாற்றங்கள் இருந்தன. உலக சாம்பியன்களை வீரத்தியமே அணிக்கு பலத்தை சேர்த்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஒரு நாள் தொடர் வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிய கிண்ணம் மற்றும் T20 உலக கிண்ணங்கள் போன்ற தொடர்கள் உள்ளன. இந்த வெற்றியின் மூலம் நம்பிக்கை ஏற்படும். நாம் இன்னும் அணிவரிசை போன்ற சில விடயங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும். இவற்றை சரி செய்யும் போது மிகுதியுள்ள போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னேற முடியும். நாம் உண்மையில் அணியின் சமபலத்தை கட்டியெழுப்புவதற்கான தீர்மானங்களை எடுக்கின்றோம். அதனை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். சரித் அசலங்கா உலக கிண்ணத்திலிருந்து மூன்றாம் இலக்கத்தில் சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடுகின்றார். தனிப்பட்ட ரீதியில் மூன்றாம் இலக்கத்தில் துடுப்பெடுத்து விரும்புகின்றேன். ஆனால் அணியின் சமநிலையை பேணுவதற்காக நாம் மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. முதலாம் இலக்கத்திலிருந்து ஐந்தாம் இலக்கம் வரை துடுப்பெடுத்து ஆடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அணியின் ரீதியில் வலது மற்றும் இடது கை துடுப்பாட்ட வீரர்கள் படிமுறை அதிகமாக செயல்படுகின்றன. இன்றைய தினம் சற்று முன்னர் துடுப்பெடுத்து ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனினும் தேவையான நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஆட்டமிழந்தேன். எதிர்வரும் போட்டிகளில் சரியான சமநிலையுடன் துடுப்பெடுத்து ஆட வேண்டும். மூன்றாம் இலக்கத்தில் துடுப்பெடுத்து ஆடினாலும் ஐந்தாம் இலக்கத்தில் துடுப்பெடுத்து ஆடினாலும் ஓட்டங்களை குவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இது ஒரு விசேடமான இன்னிங்ஸ் ஆகும். தசுன் ஷானகர் போட்டியை வென்று கொடுக்கக்கூடியவர். அவருடைய பதிவுகளை எடுத்தால் எம்மால் அறிய முடியும். கடந்த காலங்களில் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். T20 போட்டியில் ஒவ்வொரு நாளும் ஓட்டங்களை குவிப்பது கடினம். ஆனால் வீரர் ஒருவர் ஓட்டங்களை குவித்தால் அதிகமான ஓட்டங்களை குவிக்க வேண்டும். விசேடமான அணித்தலைவர் இன்னிங்ஸுடன் எம்மை வெற்றிக்கு அழைத்து சென்றார். 11 பந்துகளுக்கு அவர் 3 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இலக்கு கடினமாக மாறியது. எனினும் தசுன் ஷானகர் இறுதி வரை களத்திலிருந்தால் ஒரு ஓவரை மிகுதி வைத்து வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருந்தது. சிக்ஸர்களை அடிப்பதற்கான மிகச்சிறந்த திறன் அவருக்கு உள்ளது. எஸ்எல்வுட் அதிகமாக டெஸ்ட் போட்டிகளுக்கான முறையில் பந்துகளை வீசுவார். அவர் குட் லென்த்தில் வீசும் பந்துகள் ஏனைய பந்து வீச்சாளர்களை விடவும் சற்று பவுன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏனைய பந்து வீச்சாளர்களை ஒப்பிடும் போது அவர் பந்து வீசும் இடம் சற்று வித்தியாசமானது. அவருடைய பந்துகள் வேகம் குறைவாக இருந்தாலும் பவுன்ஸ் அதிகமாக இருக்கும். கெத்தாராம மைதானத்தின் ஆடுகளத்தை கணிக்க முடியாத காரணத்தால் சற்று தடுமாறினோம். ஆனால் இங்கு சற்று சிறந்த ஆடுகளமாக இருந்தது. எமது அணியை பொறுத்தவரை வேகமாக பந்துகளை அடிக்கக்கூடிய திறமை குறைவு என்பதை நாம் அறிவோம். ஆஸ்திரேலிய வீரர்களுடன் ஒப்பிடும் போது நாம் அப்படி இல்லை. எமக்கு திறமை அதிகமாக உள்ளதால் ஆடுகளம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் தொடர்களை வெற்றி கொள்ள முடியும்.